السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கிளிப்பின் ஊடாக ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நாம் நினைக்கின்றோம். அதாவது, நீங்கள் அனைவர்களும் அறிந்த விடயம்தான், தற்காலத்தில் இந்த COVID-19 தாக்கத்தினால் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலரும் பல கஷ்டங்களுக்கு ஆளாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு உதவி செய்வதே எம் ஒவ்வொருவருடைய பாரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த COVID-19 தாக்கத்தினாலே கொழும்பு மாவட்டத்தில் வாழக்கூடிய ஏராளமான மக்கள் ரொம்பவும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். அன்றாடம் அவர்களுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு அவர்கள் கஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக கொழும்பு மஸ்ஜிதுகள் சம்மேளனம், கொழும்பு மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனம் முன் வந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக. கொழும்பு மாவட்ட மஸ்ஜித் சம்மேளனம் இதற்கு முன்னாலேயும் நடந்த அந்த COVID-19 சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதற்கு முன்னால் வந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்கள், ஆபத்துகள், அந்த நேரங்களிலையும் கூட பலவிதமான உதவிகளை அவர்கள் செய்ததை நாம் யாரும் மறக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அந்த அடிப்படையில் இந்த முறையும் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு முதல் கட்டமாக முன்வந்து உதவி செய்வதற்கு தெஹிவல மவுண்ட்லேனியா பெட்ரேசன், கோல்பிட்டி பெட்ரேசன், கிருளப்பண்ண பெட்ரேசன் உடனடியாக இவர்களுக்கு உதவி செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏனைய பெட்ரேசன்கள், அதிகமான பெட்ரேசன்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்குது. கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பெட்ரேசன்கள், மட்டக்குழி பெட்ரேசன், அழுத்கடை பெட்ரேசன், புதுக்கடை பெட்ரேசன், பொருள் இவ்வாறு ஏராளமான பெட்ரேசன் அங்கே லாக்டவுன் பண்ணப்பட்டதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னும் செய்து கொள்ளக்கூட முடியாத அளவிலே அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த மூணு பெட்ரேசனும் அவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் உதவி செய்வதற்காக வேண்டி. அதனால் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வதே எங்கள் ஒவ்வொருவருடையும் கடமையாக இருந்து கொண்டிருக்குது. யார் ஒரு அடியானுக்கு உதவி செய்வானோ அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹு ஃபியாவுனில் அப் மாக்கானில் அப்து ஃபியாவுனி ஆகே. ஒரு அடியான் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். யாருக்கு ஆசையோ அல்லாஹுடைய உதவியை அடையணும் என்று இப்படியாப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் அனைவர்களும் முன்வர வேண்டும் என்பதை நாம் உங்களிடம் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் யார் ஒரு கஷ்டத்தில் பசியில் இருக்கக்கூடிய உணவளிப்பாரோ, நாளைக்கு அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்தால கயாமத்துடைய நாளை கேட்பான், அடியானு நான் பசியில் இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கலே. அடியான் கேட்பான், யாருல்லா உனக்கு என்ன பசி, நீ தான் அனைவர்களுக்கு ரிஸ்களி தரப்பு இல்லை, இன்னும் அடியான் பசியில் இருந்தான், அவனுக்கு நீ பசியை போக்கிருந்தால் அந்த இடத்துல நீ என்னை பெற்றுக்கொள்வாய். அல்லாஹு அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமல், அல்லாஹுடைய உதவியை அடைந்து கொள்ளக்கூடிய அமல். அதனால் சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி நீ யார் யாரெல்லாம் முன் வருகின்றீர்களோ அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கு ரஹ்மத் செய்வான். யாரெல்லாம் முன் வந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் மேலான கிருபை செய்ய, அவனோட தொழிலில் ஆயுள் அல்லாஹ் வரக்கத்துகளையும் ஹயர்களையும் நலவுகளையும் அல்லாஹ் உண்டாக்கி அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் யாரெல்லாம் முன் வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் கோல்பிட்டி மஸ்ஜித், இதே போல் பம்பளப்பிட்டி மஸ்ஜித், தெஹிவல மஸ்ஜித், இந்த மஸ்ஜித் கிருளப்பண்ண மஸ்ஜித், இந்த மஸ்ஜித்களுக்கு சென்று உங்களால் ஏழுமான உதவிகளை செய்துவிட்டு பணம் உதவியாக செய்வது மிகவும் சால சிறந்தது. இல்லை மற்ற அடிப்படையில் நீங்கள் ஏதாவது உதவிகளை செய்ய நினைத்தால் அந்த கொடுக்கப்படக்கூடிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு அந்த உதவிகளையும் செய்து நீங்கள் அவர்களிடம் பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். லாக்டவுன் பகுதிகளிலையும் எந்த பகுதிகளுக்கு சென்று அந்த பெட்ரேசனோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அவைகளையும் நீங்கள் உதவிகள் செய்து அல்லாஹுடைய உதவிக்கு தகுதியானவர்களாக ஆகிக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.